நடிகரும் WWE பிரபலமுமான ஜான் சீனா ஆஸ்கர் மேடையில் விருது அறிவிக்க நிர்வாணமாக வந்ததாக புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் தோல் நிறத்திலான உள்ளாடை அணிந்து வந்து புகைப்படங்களை வெளியிட்டு அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது ஆஸ்கர் குழு. என்ன நடந்தது பின்வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திரைத்துறையில் உலகளவில் மிக உயரிய விருதாக பார்க்கப்படுவது ஆஸ்கர் விருதுகள். அந்த வகையில் 2023 ஆண்டு வெளியான திரைப்படங்களுக்கான ஆஸ்கர் விருதுகளை வழங்கும் 96வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா மார்ச் 10 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்ஃபி திரையரங்கில் நடைபெற்றது. கோலாகலமாக தொடங்கிய ஆஸ்கர் விழாவை பிரபல தொகுப்பாளர் ஜிம்மி கிமல் தொடர்ந்து 4வது முறையாக தொகுத்து வழங்கினார். இந்த விழாவில் ஓப்பன்ஹெய்மர் திரைப்படம் 13 பிரிவுகளிலும் பார்பி திரைப்படம் 8 பிரிவுகளிலும் போட்டியிட்டன. இது தவிர புவர் திங்ஸ், அனாட்டமி ஆஃப் எ ஃபால், மாஸ்ட்ரோ, கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன், அமெரிக்கன் ஃபிக்ஷன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இந்த போட்டியில் பங்கேற்றன. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த பின்னணி இசை ஆகிய 7 பிரிவுகளில் விருதுகளை அள்ளிய ஓப்பன்ஹெய்மர் திரைப்படம் 96வது ஆஸ்கர் விருது விழாவில் மகுடம் சூடியது. அதன் மூலம் சிறந்த இயக்குனருக்கான விருதை முதன்முறையாக கிறிஸ்டோபர் நோலன் வென்றார். தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான விருது சிலியன் மோஃபிக்கும், சிறந்த துணை நடிகருக்கான விருது ராபர்ட் டவுனி ஜூனியருக்கும், சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது ஹோய்டே வான் ஹோய்டேமாவிற்கும், சிறந்த படத்தொகுப்புக்கான விருது ஜெனிஃபர் லேமுக்கும், சிறந்த பின்னணி இசைக்கான விருது லுட்விக் குரான்சனுக்கும் வழங்கப்பட்டன. அதேபோல சிறந்த சர்வதேச திரைப்படத்திற்கான விருதை இங்கிலாந்து நாட்டின் தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் திரைப்படம் பெற்றது. இந்த திரைப்படத்தை ஜோனத்தன் கிளேசர் இயக்கியிருந்தார். அத்துடன் சிறந்த இசைக்கான விருதையும் தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் திரைப்படத்திற்கு இசையமைத்த டான் வில்லர்ஸ் மற்றும் ஜானி பேர்ன் வென்றனர். இது தவிர சிறந்த பாடலுக்கான விருதை பார்பி திரைப்படத்தில் வரும் வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் பாடல் கைப்பற்றியது. தொடர்ந்து சிறந்த நடிகை, சிறந்த தயாரிப்பு நிறுவனம், சிறந்த செட் டெக்கரேஷன், சிறந்த ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் புவர் திங்ஸ் திரைப்படம் விருதுகளை அள்ளியது. சிறந்த நடிகைக்கான விருதை அதில் நடித்த எமா ஸ்டோன் பெற்றார். புவர் திங்ஸ் திரைப்படத்திற்கு ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றிய ஹோலி வாட்டிங்டனுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை அறிவிக்க மேடையேறிய நடிகரும் WWE பிரபலமுமான ஜான் சீனா ஆடைகளின்றி நிர்வாணமாக இருந்த காட்சிகள் அரங்கில் இருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பின்னர் விளக்குகள் அணைக்கப்பட்டு தொகுப்பாளர் மற்றும் ஆஸ்கர் குழுவினர் மறைத்துக் கொள்ள ஜான் சீனாவிற்கு ஆடை அணிவிக்கப்பட்ட நிலையில் அவர் விருதினை அறிவித்தார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் ஜான் சீனா தோல் நிறத்திலான சிறிய உள்ளாடையை அணிந்து மேடையேறிய ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டு ஆஸ்கர் குழுவினர் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். இதன் மூலம் இந்த சம்பவம் ஆஸ்கர் குழுவினரால் நடத்தப்பட்ட ஒரு நாடகம்தான் என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதற்கிடையே மேடையில் ஜான் சீனா ஆடையின்றி வந்தபோது அதை பார்த்து பிரபல ஹாலிவுட் நடிகை மார்கோட் ராபி கொடுத்த ரியாக்ஷன் அவரது ரசிகர்களால் இணையத்தில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகள் மூலமும் OTT தளங்கள் மூலமும் உலகம் முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்பட்ட 96வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவை கோடிக்கணக்கானோர் கண்டு ரசித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.